நின்றுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. இந்த புரோட்டா மாஸ்டர், நின்றுக்கிட்டே கட்டிங் வெட்டுற டெய்லர், கண்டக்டர், அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு சுருளல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெருசாக அந்த நரம்பு பல்கியாகி வெடித்து ரத்தம் கூட கசிய ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஓடுறது கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல அவங்களுக்கு உணர்வே இருக்காது, ரத்தம் கீழே போய்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து நம்ம ஹோம் ரெமெடி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்லுவோம். இதை வந்து அந்த காலில் நரம்பு சுருண்டிருக்கிற இடத்துல தினமும் இரவு அந்த இடத்துல 10 தடவிக்கணும். தடவிட்டு மறுநாள் காலையில் வெண்ணி வச்சு கழுவிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க ஒரு 10-15 செஞ்சாங்க அப்படின்னா உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9940004 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷையோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஆனந்தையாக இருக்கார். இன்றைக்கி ஆனந்தையாட்ட வந்து நம்ம காலில் வந்து நரம்பு சுருண்டுதல் இருக்கு இல்லையா, அது எதனால் வருது, அது எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பருங்க. ஐயா சொல்லுங்கள், இந்த நரம்பு சுருண்டல் பிரச்சனை எதனால் வருது, யாருக்கெல்லாம் அது வந்து அதிகமாக பாதிக்கும்? இந்த நரம்பு சுருளல் காலில் வர்றதையா நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க உட்காராமல் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறதுனால அந்த நரம்பு வந்து சுருண்டு அதில் வந்து ரத்தத்திலோட அடைப்பு ஏற்படும். அவங்க அப்பப்போ உட்காந்து எந்திரிச்சு கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு 2 உட்காந்து எந்திரிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. நின்றுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. இந்த புரோட்டா மாஸ்டர், நின்றுக்கிட்டே கட்டிங் வெட்டுற டெய்லர், கண்டக்டர், இவங்க எல்லாருக்குமே அந்த நரம்பு சுருளல் நோய் வரும். கேமராமேன் கூட நின்றுட்டாயா இருக்குது. தம்பி நீங்களே சேர் போட்டு உட்காருங்க, சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த நரம்பு சுருளல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நரம்பு சுருண்டு, டீ மாஸ்டர், டீ கடைகளில் ரொம்ப ஃபேமஸான கடைகள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பெருசாக அந்த நரம்பு பல்கியாகி வெடித்து ரத்தம் கூட கசிய ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஓடுறது கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல அவங்களுக்கு உணர்வே இருக்காது, ரத்தம் கீழே போய்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து நம்ம ஹோம் ரெமெடி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்லுவோம், மருதாணி. இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெண்கள் வந்து புளி பாக்கு வச்சு அரைச்சி கையில் கலருக்காக வைப்பாங்க. ஆனால் இதே மருதாணியை உப்பு, ஒரு 100 மருதாணி இலை அப்படின்னா ஒரு 50 நம்ம சாப்பாட்டுக்கு போடுற இந்த கல் உப்பு, இந்த கல் உப்பு ஒரு 50 மருதாணி இலை ஒரு 100 இதை இப்போ நம்ம அரைச்சி விழுதாக வச்சுருக்கோம், கைக்கு வைக்கிற மருதாணி மாதிரியே. இதை வந்து அந்த காலில் நரம்பு சுருண்டிருக்கிற இடத்துல தினமும் இரவு அந்த இடத்துல 10 தடவிக்கணும். தடவிட்டு மறுநாள் காலையில் வெண்ணி வச்சு கழுவிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க ஒரு 10-15 செஞ்சாங்க அப்படின்னா கால் சவப்பாயிடுமையா? அது வந்து வெறும் மருதாணி ரொம்பலாம் சிவப்பாகாது. அந்த நரம்பு சுருளல் வந்து உள்ளே போயிடும். அந்த சதைக்கு மேலே நரம்பு மேலே அப்படியே வெடித்து தெரிகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் உள்ளேயே போயிடும். அந்த நரம்புகளில் இருக்கிற அடப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரத்த ஓட்டம் க்ளீனாக போகும். ஒரு 2-3 ஒருக்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உடனே அவங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சின்ன அளவில் இருக்கும்போது போட்டால் 1-2 சரியாயிடும். கொஞ்சம் பெருசாக நரம்பு முழுசுமே மொத்தமாக மேலே தெரியுது, வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஒரு 15 போட வேண்டியிருக்கும். போட்டாங்க 15 போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக நரம்பு உள்ளே போயிடும். சரி சரிங்க, சூப்பருங்க. சூப்பருங்க. இப்போ இந்த நரம்பு சுருண் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹோம் ரெமெடி நீங்கள் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. இந்த நீங்கள் சொன்ன ஒரு சில துறைகள் மட்டும், நிறைய துறைகளில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆகட்டும், ஸோ இவங்கெல்லாம் டிராஃபிக் போலீஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நின்றுட்டு தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நின்றுட்டே இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த நரம்பு சுருண்டல் பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுதுன்னா அந்த மருதாணியை பயன் ஒரு 2-3 பயன்படுத்துனீங்கன்னா சரியாயிடும். சப்போஸ் இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்குது, நரம்பு நல்லா வெளியே தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு 15-20 பயன்படுத்துனீங்கன்னா அந்த நரம்பு சுருண்டல் உள்ளே போய் அந்த ரத்த ஓட்டம் சீராக பாஞ்சினாவே உங்களுக்கு அந்த நரம்பு சுருண்டல் பிரச்சனை க்யூர் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐயா சொன்ன மாதிரி அதை டிப்ஸாக ஃபாலோ பண்ணி
நரம்பு சுருண்டல் இல்லாமல் உங்கள் காலை அழகாக பத்திரமா பார்த்துக்குங்க. இதை பற்றி ஏதாவது பேசணும்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றிங்க. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.